மந்திரவாதி பேர சொன்னா குளநாடே கிடுகிடுங்கும் காளி புகை முலையும் பேர சொன்னா மலையாள சீமையில் காகம் பறக்காது கருக்குருவில் அந்தாது சிட்டு பறக்காது சிறுகுருவில் அந்தாது மகாளி புலையில் இருக்காம பாருங்க அவங்ககிட்ட மாந்திர தந்திரம் நிறைய இருக்கு மாந்திர தந்திரம் மகாஜால வித்தை நிறைய வைத்திருக்கிறான் காளி புலைய எப்படி தெரியுமா அவன் மச்சகி தாயடி வைப்பான் பெண்கள் பங்காளி புறைய பிரசோ
நாடு வாழும் பெண்ணை வாழ விடாம ஆக்கிடுங்க சண்டா பாவி அது மட்டும் போறாதே அறைக்குள்ள இருக்கும் அம்பலத்தில் ஆட்டி வைப்பா அம்பலத்தில் இருக்கும் இருக்கும் வரவழை முத்தத்தில் இருக்கும் மூலக்காக வைத்திடு சண்டாளம் பெருமுறை அம்மையட்டி நகளவை தட்டு காதவழி சொல்லி பறக்க வைப்பான் சொல்லி தட்டு காதவழி அம்மியில மறந்தரைப்பான் அம்மையாயத்தில் பறக்க செய்வாயே மலையாளச்சி வகையில் மாந்திரவாதி காளி புலைய மாந்திரத்தில் பெரிய ஒரு கட்டிக்காரன் பெரிய ஒரு அம்மி தட்டி நகல வைப்பான் சுழவு தட்டி பறக்க வைப்பான் அம்மியில மறந்தரைப்பான் அம்மி ஆகாத்து நிக்க வைப்பான் அம்மி அந்த இடத்துல நிக்கும் ஏ வாழாத பெண்களுக்கு வாழும்படி மறந்து விடுவான் அது நல்ல மஞ்சள் தானே சேராத பெண்களை தான் கணவனோடு சேர்த்து வைப்பான் காலி புலைய பிரிதரோடு பிரிஞ்சிருக்கும் பெண்ண சேர்த்து வைப்பான் ஐயா அது மட்டுமா செய்வான் பிரிதரோடு வாழ்ந்திருக்கக்கூடிய பெண்ணை பிரிச்சு வச்சு பார்த்துடுவான் ஏ கூடியிருக்கும் பெண்ண பிரிச்சு வச்சு பார்ப்பான் சண்டால காலி போயிருக்கானே மாந்திர தந்திர மாயா ஜலவத்தையோடு அந்த நந்தமணர் ஒரு நாலு சாயை தருவர உலையனும் உலைச்சிவாக குடிய காலத்தில் நேர் வளம் பொருந்த நாடு அவர் கலிபுரத்தில் பேர் வழங்கக்கூடிய கபாலி பாரட்டம் போராது காளி உலையனோமா புலக்கொடியோ ஆண்டு வருங்காலத்தில நந்த மணல் ஊராயிலே காளி போல எனக்கு ஆடரைக்கு மாடரே அடைக்கு மத்த வீடரே ஏழு உளம் பரவரு எக்க சக்கமான பரவரு ஏ சொத்தால குறையும் மண்ணால குறையவில்லை மண்ணால குறையவில்லை அவனுக்கு மனையால தாழும் இல்லை மாந்திரவாதி புலையனுக்கும் மனைவியாகிய புலக்கொடிக்கும் ஆடு மாடு சொத்து சுகம் ஆட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லா நலவளம் இருக்கு ஏழு குளம்பரம் இருக்கு எக்கச்சக்கமான பணம் இருக்கு ஆனா இதெல்லாம் இருந்தாலும் காளி புலை எனக்கு அவன் மனைவி புல கொடிக்கும் அந்த நந்தமணர் ஊர்ல நாலு சாதி தருவல புலைகளுக்கும் புலச்சிக்கும் எல்லா செல்வாக்கு இருக்கு ஏரோடு சீரோடு பாலோடு பவுசோடு பாக்கியத்தோடு ஆண்டு வருகிறான் இந்த காளிப்புலை எனக்கு அவன் மனை புல கொடிக்கும் ஆனா எத்தனை இருந்தாலும் ஏன் அவர்களுக்கு பின்னாலே சுகமே இருந்தோம் சொத்தை இருந்தாலே புள்ளே இல்லை மண்ணிலிருந்தோம் மனை இருந்தோம் ஏ மனை இருந்தாலே குழந்தை இல்லை புறக்கொடியா எங்கனவா
مناوي يا زي مناوي يا زي مناوي يا زي مناوي يا زي مناوي يا يا
அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வித்துட்டு பிடிச்சிட்டு வந்து குவாட்டர் அடிச்சிட்டு வந்து பாப்பம்னு பார்ப்பானா, தாயின்னு நினைப்பானா, மண்டையில் அடிப்பான். அதனால தாய் பாப்பம்னு நினைக்க மாட்டான், தலைவலை எட்டி அடிப்பான். பாவிய மாதாப்புதான் நினைப்பானா, குவாட்டர் அடிச்சுட்டான், பாப்பம்னு பார்க்க மாட்டான், தாயின்னு நினைக்க மாட்டான், அடிச்சு போடுவான். அதனாலதான் இப்ப பிள்ளை இருக்கவங்க பாவின்னு சொல்லுவது. அது எல்லா வீட்டு பிள்ளைகளும் அப்படி செய்யாது. ஆமா, ஆனா மாந்திரவாதி மனைவி சொன்னா, ஆனா இந்த காலத்துல பிள்ளை இல்லாதவங்க புண்ணியம் செஞ்சவங்க. ஆமா, யாருக்கு சட்டம் என்ன வந்திருக்கு? நாம இருவர், நமக்கு இருவர், ரெண்டுக்கு மேல வேண்டாம். ஆனா கம்பக்காரன் வீட்டுல 11 இருக்கு. கிடையாது கிடையாது, அவளுக்கு 2 சம்சாரம். ஆமா, 11 பிள்ளை இருக்கு. கொடுத்து வச்ச மாறாதான், வேலைக்கே போனா வீட்டுல இருந்து சாப்பிடலாம். ஆமா, அதாவது நாம இருவர், நமக்கு இருவர். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே நாம இருவர், நமக்கு ஒருவர். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே நாம இருவர், நமக்கு ஏன் ஒருவர். நம்ம இருக்க வரைக்கும் நல்ல பொங்கணும், பொறிக்கணும், சாப்பிடணும், எங்க நானும் போனோம். ஆமா ஆமா, ஆயால் நாம இருவர், நமக்கு ஏன் ஒருவர் அப்படின்னு வரப்போது காலம். ஆனா மாந்திரவாதி மனை இருக்கா பாருங்க, குளப்படியானவள் பிள்ளைகள்னு சொன்னவன, அவ யாருக்கு ஆள்? இத்து போனா உடம்பு. மாந்திரவாதி மனைவி சொன்னா, மன்னா நமக்கு பிள்ளைகளாக போறது காரணமே உண்மை கையில தான் இருக்கு. ஏண்டி என் கையில இருக்கு அப்படின்னு மந்திரவாதி கேட்கா. ஏ மன்னா, உங்க மந்திரம் இருக்க வரைக்கும் நம்ம மதல பிறக்காது. கரைத்தொழில் இருக்க வரைக்கும் கை குழந்தை இருக்காது. ஆயால புலையை புலச்சி சொன்னா, ஏ எங்கனவா மன்னவரே, ஏ எங்கனவா மன்னவரே, மன்னவரே, மாந்திரத்தை மறந்திடுங்கோ, மறந்திடுங்கோ, மலர வந்து பிறக்கும் ஐயா, பிறக்கும் ஐயோ, உங்க கரித்தொழிலை அழைத்திடுங்கோ, கரித்தொழிலை அழைத்திடுங்கோ, கை குழந்த பிறக்கும் ஐயோ. மறந்திடானா, மலர வந்து பிறக்கும் ஐயா, கரித்தொழில அயத்திடானா, இந்த கரித்தொழில அயத்திடானா, கை குழந்த பிறக்கும் ஐயோ. மாந்திரத்தை மறந்துட்டேன்னு சொன்னா நமக்கு மகளை பிறக்கும், கரித்தொழில் ஆயிட்டேன்னா கை குழந்தை இருக்கும், அப்படின்னா புலச்சி. அதுக்கு மந்திரவாதி என்ன சொன்னான்னு தெரியுமா? ஏ புலக்கொடி, மாந்திர தொழில் என்ன இன்னைக்கு நேற்று படித்ததான், நான் மொத்தமா படிச்சிருக்கேன். எங்க முப்பாட்டை மாந்திரவாதி, எங்க பூட்டை மாந்திரவாதி, எங்க தாத்தா மந்திரவாதி, எங்க பூட்டை மந்திரவாதி. இப்ப 7வது தலைமுறை ஒரே மந்திரவாதி தான். ஆயால தலைமுறை எங்க குடும்பமே மந்திரவாதி குடும்பம், பிழைப்பே மந்திரத்துல தான் ஓடுது. ஆமா, ஆயால குழந்தை இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, புள்ள இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, மந்திரத்தை மறப்பேன் என்று மனதில் எண்ண வேண்டாம். கரைத்தொழில அயப்பேன் என்று போறானே, மாந்திர தொழில்தானே அவன் பார்ப்பதற்கு போறானே.
சண்டால பாவி காலி போறேன் புள்ள இருந்தாங்க இல்லாம அரை மணிக்கு போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மைய எடுத்தான் கிமிழ் எடுத்தான் அவன் மாட்டுக்கு மந்திர தொழில பார்க்க போயிட்டான். என் பாவி மந்திரவாதி மனைவி இருக்கா பாருங்க அவளுக்கு கவலை. இந்த சண்டாளனுக்கு பிள்ளை இல்லைங்கிற அர்த்தமே இல்லையே. நாள ஒரு காலத்துல காலம் நின்று போனோம்னா நம்ம கர்ம வைக்க புள்ள வேணுமே. அவன் புலையந்தையை புலச்சி சாமி பக்தி உள்ளவா. யாரு அவன் புலையந்த புலையந்தையை புலச்சி சாமி பக்தி உள்ளவா உன் பொண்டாட்டிய மாறி. ஆமா புலையந்தையை புலச்சி இருக்கா பாருங்க. தெய்வமே பெருதன்னு கும்பிட்டுக்கிட்டே இருக்கா. கடவுள் மனதிலே அல்லும் போதும் அனுதினமும் 60 நாளையும் தெய்வத்தை மனதார வேண்டுதா. பகவான நினைத்து தவம் இருந்தா பாருங்க அந்த ஆண்டவனுடைய அருளாக புலையந்தை புல கொடி கர்ப்பம் ஆகிட்டா. ஐயா கர்ப்பமானா ஒரு மாதம் 2 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. மந்திரவாதி தொழில முடிச்சிட்டு வீட்டுக்கு வாரான். மாதை வழக்கு 2 மாதம் கர்ப்பம். அவன் தொழில முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் பாருங்க. காளி போல எனக்கு சாப்பாடு வைக்க போறா புலச்சி. கணவன்கிட்ட ஏ 2 மாதம் கர்ப்பம் வீட்டுன்னு சொல்லிட்டவனு வச்சுக்கோ. ஏ சண்டால பாய் கருமருந்த போட்டு கரு அழிச்சாலும் அழிச்சிருவான் கறிமுடுவான் அப்படின்னு சொல்லி ஏ மாந்திரவாதி மனைவி போல எனக்கு சாப்பாடு வைக்கான். அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லாம இருந்தா சந்தேகப்படுவான். சந்தேக பிறவி விருட்டுன்னு சொல்லிட்டவனா கரு அழிச்சிடப்படாத அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மாந்திரவாதி மனைவி அவங்ககிட்ட சொல்லுவான் ஏங்க ஏ உங்களா இங்க வாருங்க நான் இப்போ அப்படின்னா 2 விரல காமிச்சான். யாய் சாப்பாடு நேரத்தில் அங்கிட்டு சொல்லிட்டு போகணுமா போவான் பாட்டுக்க இல்லைங்க ஏங்க நான் இப்போ மறுபடியும் 2 விரல காமிக்க. அப்ப மந்திரவாதி சொன்னா சாப்பாடு நேரத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு போகணுமா போவிய அப்படின்னா. அப்பதான் புலச்சி நினைச்சா நம்ம கணவன் யாருக்கு மந்திர தொழில் பார்த்து பார்த்து மண்டை மரமண்டையா போச்சு மூளை இல்லை. அவையால் 2 விரல காமிச்சவனு வச்சுக்கோ இவருக்கு நம்மளை போப்போன்னு தான் சொல்லுவாரு. அவனும் மாந்திரவாதி மனைவி பைய கணவன் கிட்ட சொன்னான் இங்க வாருங்க ஏங்க உங்களானே யோ உங்களானே நான் இப்ப 2 மாதம் கர்ப்பமுங்க அப்படின்னா ஆத்தா கருத்து போட்டியே நீ 2 விரல காமிச்ச உடனே உன்னை போன்னு சொல்லிட்டானே. அதாவது மாந்தரவாதி மனைவி தன்னுடைய கணவங்கிட்ட 2 மாதம் கர்ப்பம் பண்ணி எப்படி வாய் விட்டு சொல்ல அப்படின்னு வெக்கப்பட்டு நாணப்பட்டு அங்கி ஒடுங்கி தன் கணவங்கிட்ட 2 விரல காமிச்சிருக்கான் அந்த காலத்துல. ஆமா நம்ம காலத்துல இப்ப அப்படி இல்லை. ஒரு மாதம் 2 மாதம் ஆயிட்டு ஆசை எனக்கு என்ன ஏ சீக்கிரம் வாங்கோ. ஏன் நான் இப்ப முழுவாம இருக்கமில்ல ஊஜி போட போனோம். ஏ ஐயா எனக்கு என்னம்பா வருது அப்படிமா. இப்ப 10 மாதம் நிறைவேறி புள்ள பறக்குன்னு சொன்னா அந்த மங்கனுக்கு ஒரே அலைச்ச வீட்டுக்கு ஆஸ்பத்திரி புள்ள பிறக்கதே ஊஞ்சி மூலமா தான் பிறக்கு. அதுவும் ஜங்கட வட்டு தான் பிறக்கு. ஆமா ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. தன்னுடைய கணவங்கிட்ட 2 மாதம் கர்ப்பம்னு சொல்வதற்கு வெக்கப்பட்டு நாணப்பட்டு அஞ்சு ஒடுங்கி குழந்தை புல கொடி 2 விரல காமிச்சிருக்கான். மந்திரவாதி சொன்னா குடத்த கிடத்த தூக்கிடாத இடுப்புகளை புரிஞ்சுக்கணும் உனக்கு உடம்பு ஒரு மாதிரி உள்ள உடம்பா இருந்தா பரவாயில்ல. ஐந்தாவது மாதையிலே அவளுக்கு அளவை இரு புரேணமோ
மாந்திரவாதி பெருமலையன் நினைத்தார் நம்ம மனைவி நிறமாத்து சூழி நினைத்த பண்டங்கள் சாப்பிட வேணும்னு சொல்லி லாலா கடை போனா லட்டு முட்டாய் வாங்குதான் நட்டு இல்லைன்னா லட்டு லாலா கடை போய் பண்டம் பலகாரம் வாங்கினா என்ன காரச்சவு ஓமப்பொடி அல்வா சிலேப்பி சிலேப்பிங்க சிலேப்பியா என்ன மைசூருப்பா லட்டு முட்டாய் அத்தனை வாங்கி தன் மனைவி கையில கொடுத்தான் மந்திரவாதி மனைவி கையில கொடுக்க குடிவேளையர் நமது உடையாமல் இட்டவனில்